வணக்கம், நான் ராஜி. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே, ஒரு மொபைல் ஃபோன், ஒரு திரைப்படம் அல்லது ஒரு புத்தகம், இதோட அப்டேட்டட் வேர்ஷன் வர்றதுக்கு நம்ம கொஞ்ச நாள் கண்டிப்பாக காத்திருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து டெய்லி டெய்லி அப்டேட்டட் ஆகி அதுவும் ரொம்ப கம்மியான செலவில் நம்ம கையில் கிடைச்சா அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா, எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க ரொம்ப குழப்பறேன்னா, நம்ம கையில் தினம் பொருள்ற செய்தித்தாளை பற்றி தாங்க நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கிட்ட செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா? டெய்லி எவ்வளவு பேர் நியூஸ் பேப்பர் படிப்போம் பார்ப்போம்னு நான் கேட்கலங்க, படிப்போம் அப்படின்னு நான் கேட்கறேன். ஏன்னா படிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. ஸோ எவ்வளவு பேர் தினம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் வந்து படிக்கிறேன் அப்படின்ற பதில் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இருக்க பசங்க கிட்ட வந்து சுத்தமாவே அந்த பழக்கம் இல்லாம போயிருச்சு இல்லைங்களா? அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல. சாதாரண நாள்லயே வந்து நம்ம பசங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அல்லது செய்தி கேட்கணும் அப்படின்னாவே கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன்ல 24/7 வீட்டுல இருக்க பெரிய நியூஸ் சேனலை மட்டும் தான் பாக்குறோம். சோ அது இன்னும் வந்து ஒரு வெறுப்பா தான் அவங்களுக்கு போகுது இல்லைங்களா? ரீசெண்டா ஒரு கல்லூரியில கொஞ்சம் மாணவிகளிடையே வந்து ஒரு பேனல் டிஸ்கஷன்ல நான் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. சோ அந்த கலந்தாய்வுல வந்து அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது இந்த நியூஸ் பேப்பரை பத்தியும் பேசிட்டு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு வந்தேன். அப்ப அவங்க ஸ்டாஃப்ஸ் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம். அவங்க சொன்னாங்க, நாங்களும் எவ்வளவோ வந்து கம்பல் பண்ணி பார்த்துட்டோம் மேம், அவங்களுக்கு அதை பனிஷ்மெண்டா கூட கொடுத்துட்டோம். நியூஸ் பேப்பர் வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு படிச்சு ஹெட்லைன்ஸ் என்னங்கறத சொல்லணும்ன்றத பனிஷ்மெண்டா கூட கொடுத்து பார்த்துட்டோம். அப்பையும் அவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க பேசும்போது அந்த நியூஸ் பேப்பரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் ஒரு பக்கம் வருத்தமாவும் இருந்தது. இந்த பசங்களுக்கு அப்ப இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அது எங்க குறைஞ்சதுன்னு பார்த்தா அவங்க வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்ததுனால தாங்க. எப்பயுமே பசங்க கிட்ட ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளே வந்து அதை செய்ய மாட்டோம். பசங்க அதை எப்படி செய்யணும் செய்வாங்கன்னு நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ நியூஸ் பேப்பரை வெறும் செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இல்லாம அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த நியூஸ் பேப்பர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்க. ஸோ அந்த விஷயத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீம் ஒர்க் அப்படிங்கறத இந்த நியூஸ் பேப்பர் அளவுக்கு பெஸ்டா வந்து வேற யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு செய்தியை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த செய்தித்தாள்ல வந்து நம்ம கையில வர்றதுக்கு இடையில எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பேருடைய உழைப்பு வந்து அதுல இருக்கும். ஒரு செய்தியை பத்தி நம்மள வந்து விசாரிக்க சொன்னோம்னாவே எவ்வளவு கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கும்போது அந்த 10-15 பக்கத்துக்குள்ள எத்தனை செய்திகள், அந்த செய்தியும் எவ்வளவு தெளிவா. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, தினம் தினம் புதுசு புதுசா அவங்க வந்து அதை பத்தி சொல்லிட்டே இருக்கணும் இல்லைங்களா? மோனோடோனஸா ஒரு வேலையை வந்து அவங்க செய்யவே கிடையாது. அப்ப இதை விட அப்போ ஒரு டீம் எப்பயும் வந்து ஒரே மாதிரி யோசிச்சா மட்டும்தாங்க இந்த விஷயம் சாத்தியம். அப்ப அதை வந்து அவங்க செய்யறாங்கும் போது இதை விட வேற எங்க இருந்துங்க நம்ம பசங்களுக்கு வந்து டீம் ஒர்க் பத்தி சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லுங்க. சோ அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி, எவ்வளவு புது வார்த்தை. நான் இங்கிலீஷ் பேப்பரை பத்தி மட்டும் சொல்லலைங்க, எல்லா லாங்குவேஜ் பேப்பரையும் சொல்றேன். எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு புது வார்த்தைகள் நம்மளால கத்துக்க முடியுது. இன்ஃபேக்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது போட்டி தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் கிட்ட நான் பேசும்போதும் இதுதாங்க சொல்லுவேன். இந்த செய்தியில வரக்கூடிய சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ், சின்ன டிஃபரன்ஸ் தான், ஆனா அது வந்து அவங்களுடைய மார்க்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸை உண்டாக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செய்தித்தாள்ல வர்ற செய்தி, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு வைங்களேன், அந்த நிகழ்வை பத்தின விஷயங்களை உங்களுக்கு தெளிவா செய்தித்தாள்ல கொடுத்துருப்பாங்க. அரை மணி நேரம் நம்ம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் நமக்கு வந்து அவங்களால தெளிவா கொடுக்க முடியாது. ஆனா அதே செய்தித்தாள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு இப்ப எங்க நடக்குது, எங்க நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, எங்க நடந்தது, இல்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க. சோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இதே மாதிரி நீங்க போய் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்துறாங்க. சோ நம்மளோட டைமும் அந்த இடத்துல எவ்வளவு வந்து மிச்சப்படுது இல்லைங்களா? நம்ம போய் தனியா தேட வேண்டிய வேலையெல்லாம் யாரோ ஒருத்தர் நமக்காக செஞ்சு கொடுக்கறாங்க அப்படிங்கும் போது நம்ம அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதே போல
எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எடிட்டோரியல் அல்லது தலையங்கம் அப்படின்னு ஒரு பக்கம் கண்டிப்பா இருக்குங்க. அது அதே போல லெட்டர் டு த எடிட்டர், அதாவது ஆசிரியருக்கு பொதுமக்களுடைய கடிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ இந்த பகுதிய தயவு செஞ்சு உங்களுடைய பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கத்து கொடுங்க. அது இல்லாம என்னென்ன செய்திகள் வந்துக்கு அதிக கவனம் கொடுக்கணும், என்னென்ன செய்திகளுக்கு கம்மியா கவனம் கொடுக்கணும்ன்றதையும் நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம். சோ இந்த எடிட்டோரியல் அல்லது இந்த லெட்டர் டு த எடிட்டர்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்த ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தின செய்தி அதுல கொடுத்திருப்பாங்க. லெட்டர் டு த எடிட்டர்லயும் அதே மாதிரி அதை பத்தின நடந்த முக்கியமான சில நிகழ்வுகள் அந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்ததை பத்தி மக்கள் அவங்களுடைய கருத்தை கொடுத்திருப்பாங்க. சிலர் அதை வந்து ஆதரிச்சு சொல்லியிருப்பாங்க, சிலர் அதை எதிர்த்து சொல்லியிருப்பாங்க. சோ இதை படிக்கும் போது பகுத்து ஆராயிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கிடைக்குங்க. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க கத்துக்கிறோமோ அப்பவே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்ம நம்புறத வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்க ஒரு பெரிய கெட்ட பழக்கம் அதுதானாங்க, நமக்கு வர்ற ஒரு செய்திய சரியா தப்பான அனலைஸ் கூட பண்ணாம அப்படியே ஃபார்வர்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் இங்க குறையும். இது வந்து வெறும் செய்திக்காக மட்டும் நான் சொல்லலைங்க, வாழ்க்கையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே நிறைய பிரச்சனை வந்து நம்மளால குறைக்க முடியும். சோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். இத வந்து இவங்களுக்கு நியூஸ் பேப்பரை நியூஸ் பேப்பராவே கொடுக்காம, ஏன்னா இப்ப எல்லா நியூஸ் பேப்பர்லயும் சின்ன பசங்களுக்குன்னு ஒரு எடிஷன் கொடுக்கறாங்க இல்லைங்களா, சோ அந்த விஷயத்தை வந்து அவங்கள படிக்க சொல்லுங்க. இல்ல ஒரு 10 வார்த்தை, ஒரு நியூஸ்ல இருக்க 10 வார்த்தையை, புது வார்த்தையை நீங்க நோட் பண்ணி சொல்லி அது எங்க இருக்குன்னு அவங்கள கண்டுபிடிக்க சொல்லுங்க. இல்ல யார் அதிகமான வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல ஒரு நாளைக்கு அதிகமான புது வார்த்தைகள் எத்தனை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுது, இதெல்லாம் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியற அவங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அந்த நியூஸ் எடுத்து தனியா எழுதவோ, இல்ல பேப்பர் கட்டிங்ஸ் இருந்தா அதை எடுத்து தனியா ஒட்டி ஒரு நோட்ல ஒட்டியோ இந்த மாதிரி சேகரிக்க சொல்லுங்க. சோ இப்போ இருக்க இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்மளும் பழகி நம்ம குழந்தைங்களுக்கும் பழக்கி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. இது அகைன் நம்ம எப்பயும் பேசுற மாதிரி தாங்க, ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு இது வந்து கிடையவே கிடையாதுங்க. எல்லா வயதினருக்கும் வந்து நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா வந்து தேவைப்படுற ஒரு விஷயம்னு எனக்கு தோணுதுங்க. சோ இந்த விஷயம், நான் கத்துக்கிட்ட விஷயம் நிச்சயமா உங்களுக்கும் பயனுள்ளதா நான் நம்புறேன். சோ இந்த விஷயம் வேற யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சோ அட்லீஸ்ட் ஒருத்தராவது இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இங்க முடிக்கிறேன். இதை பத்தின கருத்துக்கள் உங்களுடையது எதுவா இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். ரொம்ப சீக்கிரமாவே இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட ஜெயந்த்.